புரியுதா? புரியுதா? ஐகோட்டாவது இதாவது. நீதிபதியே கொஞ்சம் வார்த்தைகளில் நல்லிலம் இல்லாமல் பேசிவிட்டார் போல இருக்கு. இதையெல்லாம் பேசணுமே, எங்க அப்பா மொத்த இருக்கிறானே, அவன் அரசு பண்ணுங்கடா, அவன் அரசு பண்ணுங்க, பரவாயில்ல. இவராவது நீதி தீர்ப்பத்தான் வந்து விமர்சனம் பண்ணிவிட்டேன். ஆனா நீதி நல்லா கவனிச்சுக்கிறீங்க, ஒன்றை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிபதி கொடுக்கின்ற தீர்ப்பை எவ்வளவு வேண்டாம் விமர்சிக்கலாம், சரியா? ஆனால் தனிப்பட்ட முறையில் நீதிபதியை விமர்சிக்க கூடாது, அது இஸ்லாமும் அனுமதி அளிக்கல. தனிப்பட்ட தாக்குதல் என்பதை அனுமதி அளிக்கல. ஆனா இங்க கூட அவங்க பெரிய கண்ணிய குறைவாலும் பேசிடல, வாடா போடா அப்படிங்கிறது எருகை மோனையோட வரும் இல்லையா, வாடா போடா சோழிய முடிப்போம் அப்படின்னு சொல்ற சோழிய முடிப்போங்கிறது திருநெல்வேலி பக்கம் இல்லையா, சோழிய முடிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா நான் கேட்கிறேன், நேரடியா ஒருத்தர் பேசினாரு, எங்க அண்ணன் பேசினாரு, மைக்கில் போடு, புரியுதா? ஐகோட்டாவது இதாவது இதாவது. நாங்க அப்படி கூட சொல்ல மாட்டோம் பத்தீங்களா, இதுல கூட எவ்வளவு கண்ணியமா சொல்றோம், நம்ம இதுதான் சொல்றோம் இல்லையா, என் முடியாவது அப்படிதான் சொல்லணும். அப்படி சொன்னாரு, அவரை இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்க, அவரை கைது பண்ணாம இருக்கீங்களே, பயங்கரமா தூண்டுதல் வேட்கையோடு பேசுகிறார்களே, தூண்டியே தீர்வோம், மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவோம், என்னுடைய இந்து முஸ்லிம் சகோதரர்களில் பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக மோதிக்கொள்ள செய்து அந்த இரத்தத்தில் குளிர்காய்வு நினைக்கிறார்களே, அவர்களை என்ன செஞ்ச, எங்கடா போனீங்க, அது செய்ய மாட்டீங்களா நீங்க, செய்ய மாட்டோம்னா என்ன அர்த்தம், அவர்கள் பெரும்பான்மை, அப்படியா பெரும்பான்மை அந்த வார்த்தையை சொல்லாத, ஏண்டா எத்தனையோ சிறுபான்மையர்கள் தான், சிறு கூட்டங்கள் தான் பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள், தெரிந்து கொள்.